ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜர் ரெடி பண்ணிட்டேன், மறுபடியும் வாங்கிட்டேன் புதுசாக. இது வந்து டோட்டலாக 4000 ஆச்சு. பில் கேட்டிருக்கேன், இன்னும் பில் தரலை. ஸோ சார்ஜர் வாங்கியாச்சு, இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஒரு 2 டேஸாக வந்து போடாமல் வச்சுருந்தேன், பயந்துட்டு இருந்தேன் என்னோடய லைனில் வந்து ப்ராப்ளம் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் போடலை. அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் கிட்ட விசாரித்தேன், அவர் எங்கள் தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் இன்னும் வரலை. ஸோ பாருங்கள், இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரெட் எரியுது. ஸோ உள்ளே வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஃபேன். ஸோ சார்ஜர் ஒர்க் ஆகிட்டுருக்கு, என்னோடய லைனில் தான் போட்டிருக்கேன். ஸோ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன் எதுவும் ஆகக்கூடாதுன்னு. நிறைய கடைக்கெலாம் போய் செக் இதை பற்றி விசாரித்தேன். ஸோ அவங்க வந்து லைன் தான் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது லைன்னா எப்படின்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணுற லைன் தான், ஏன்னா எல்லாமே ஓடுது, டிவி, ஃப்ரிட்ஜு, லைட்லேருந்து ஃபேன்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஓடுது. ஸோ நீங்கள் எந்த லைனில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அதை மட்டும் செக் பண்ணுங்க. நாங்கள் ஆமாம், நான் ஒரு இதுக்குன்னு ஒரு லைன் வச்சுருப்பேன். அது வந்து ஏன்னா வண்டியோட நான் எப்பவுமே பேட்டரி கைட்டி சார்ஜ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர். எப்போயாவது தான் பேட்டரி கைட்டி சார்ஜ் பண்ணுறது. மற்ற டைமில் வந்து சைக்கிள்லேயே நான் சார்ஜ் பண்ணிடுவேன். ஸோ சைக்கிளே சார்ஜ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு கனெக்டிவிட்டி வச்சுருப்பேன், ஒரு ஒயர் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து 3 பின், இந்த பின் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமே உங்களுக்கு, இந்த பெரிய இந்த சின்ன ப்ளக் இருக்குல்ல, பெரிய ப்ளக்கு, நம்ம வாஷிங் மிஷின் டிவிக்கெலாம் யூஸ் பண்ணுற ப்ளக்கு. ஸோ அந்த ப்ளக்கு வந்து கனெக்ட், அந்த வண்டி கனெக்டருக்கு தனியாக வச்சுருப்பேன். ஸோ அதில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் இப்போ யூஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இதுவே நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நான் விசாரித்ததில் இது தான் சொன்னாங்க. ஸோ அந்த லைனில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒயரில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஏன்னா எர்த்தும் மெயினும் வந்து டச் ஆகி அந்த கரண்ட் வந்து எர்த்து வழியாக வந்து போயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ரிப்பர் ஆன இது எப்படி ஆச்சு என்ன, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க இன்னும் நான் வந்து அதை ரிப்பேர் கொடுக்கல. ஸோ ரிப்பேர் ஆன சார்ஜர் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அது கொடுத்து அது என்னென்ன போச்சு எதனால் போச்சுன்னு ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஓகே, புது சார்ஜர் வாங்கியாச்சு, இது 4000 ஆச்சு, இதுக்கு வந்து பில் கேட்டிருக்கேன், அவங்க சென்ட் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. ஸோ பில் வந்தவுடனே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தேங்க்யூ.